வணக்கம், நிகழ்ச்சிக்கு போகலாமா? எஸ்கேடி வித் திருவனசன்ல இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்? வலிமை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2019 இந்த டாபிக் வந்தது. ஸோ அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணி இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்தது. காலைல மார்னிங் ஷோ தான் போனேன். இந்த படத்தோட டேரக்டர் ஹெச் வினோத், இவர் ஃபுல்லாக ஆக்ஷன் த்ரில்லர் அந்த சம்மந்தமான கதையை தான் எடுப்பார். தீரன் அதிகாரம் ஒன்றில் அப்படி தான் எடுத்திருந்தார். அதுக்கு முன்னாடி சதுரங்க வெட்டையில் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது அன்றாட நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை மொத்த தொகுப்பாக தான் அவரோட படம் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கான்னு கேட்டால், அதை நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்லிட்டுனா ஸ்பாயிலர் ஆகும். அதனால தான் இந்த படத்தில் வந்து தலைக்கூட வந்து ஹுமா குரேஷி நடிச்சிருந்தாங்க. இவங்க வந்து காலா படத்தில் ரஜினிக்கு சூர்யா நடிச்சிருந்தாங்க. வில்லனா கார்த்திகேயன் பண்ணியிருந்தார். இவர் மலையாள ஆக்டர், தெலுங்கு ஆக்டர்னு கரெக்டு ஆரக்ஸ் அண்ட்ரஸ்ன்ற படத்தில் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியா. அதுக்கு முன்னாடி வந்து கேங் லீடர்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் அடிக்கடி ஒரு படம் போட்டுகிட்டே இருப்பாங்க, தெலுங்கு டப்போடு தான். அதில் கூட வில்லனா நடிச்சிருப்பார் ரேசராக, சூப்பராக அதுலேயும் நடிச்சிருந்தார். இதுலேயும் சூப்பராக நடிச்சிருந்தார். அவரோட கேரக்டர்ஸ் செம்மையாக இருந்தது. அடுத்து டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா நிரோஷா தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட படத்துல உச்சகட்ட பிரம்மாண்டம் பார்த்தா 2.0 தான். அந்த படத்துக்கு அப்புறமேட்டி இந்த படம் நம்ம சொல்லலாம். எதுக்குன்னா, ஒரு பைக் சீக்வன்ஸுன்னும் போது இப்போ ஒரு சீன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுவைங்கன்னு இருக்கும்போது அந்த சுவைங்கன்னு போகும்போது எப்படின்னா வாமகம் மின்னலே அப்படின்ற அந்த மூமெண்ட் வரும்போது அதை கரெக்டாக கேப்சர் பண்ணணும், கரெக்டாக அதுக்கான ஃப்ரேம் செட் பண்ணணும். அது மாதிரி நிறைய டெக்னிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அதை அவரை கரெக்டாக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். மியூசிக் டைரக்டர்னு வரும்போது தான் ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து யுவன் சக்கரை தூக்கிட்டாங்க, அதுக்கு மேலே வேறு ஒருத்தவங்க மியூசிக் போட்டாங்க, அவங்க பேருங்க வேறு ஏதோ பேர் சொன்னாங்க, அப்புறம் கிப்ரான்னு சொல்லி கடைசியில் முடித்தாங்க. யுவன் சக்கரராஜா மியூசிக் வந்து சரியாக இல்லை, பிடிக்கல ஹெச் வினோத்துக்கு அப்படின்னாங்க. பட் அது வந்து கரெக்டான ரீசன் கிடையாது. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்க வந்து சொல்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மேட்டர் சொல்கிறேன். யுவன் சங்கர் ராஜா வந்து பாட்டுக்கெலாம் ஒருத்தர் மியூசிக் போட்டிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாநாடோட ஒர்க்கு வந்தனால அந்த பிஸி ஷெட்யூல்னால அவர் இதில் இருந்து விலகிட்டாருன்ற மாதிரி அவரே சொன்னார். அதுதான் உண்மைன்ற மாதிரி நம்பணும். நம்மளா தான் சொல்லணும், நம்மளை அவங்க என்ன நம்பி தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. இந்த படத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 hours 55 minutes அந்த படத்தோட டியூரேஷன். அவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரி ஒரு சில நோட்டை சொல்ல வராங்க. பட்டு ஒரு கதை வந்து ஆரம்பிச்சிட்டோம், அது முக்கியம் இருக்கோ நல்லா இருக்கோ அதை அடுத்து சொல்ல அதெல்லாம் சொல்லி முடிச்சிருந்தோம். அப்போ தான் வந்து படம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதில் ஒரு கரெக்டாக கான்சென்ட்ரேட்டாக இருந்து நம்ம என்ன சொல்ல வரமோ அதை சொல்லிடணும் அப்படின்ற இதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்து இந்த கதையை சொல்லி முடிச்சிருக்காரு. கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கார் ஒரு போலீஸ், அவருக்கு வந்து சென்னையில் ஒரு கேஸ் வந்து ரொம்ப தண்ணி காமிச்சிகிட்டே இருக்குது வேறு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதை வந்து யாரா இந்த கேஸை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் தலை உள்ள என்ட்ரி ஆகும். அப்போல்லாம் ஆப்வியஸ்லி இவங்க தானே ஒரு படத்தில் வர பிரச்சனைங்களை சால்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு அவங்கள பிடிச்சாங்களா, பிடிச்சி என்ன தான் ஆச்சு, இல்லை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துச்சு. படம் ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு சில சீன்ஸ் இருந்தது, அது கமர்ஷியல் எலிமெண்ட்ன்றதுனால ஒரு படத்தை வந்து ஓப்பனாக எடுத்தோன்னே வந்து 7 வரைக்கும் தான் போகணும், டக்குன்னு 7 ஆரம்பிச்சு 7 டக்குன்னு கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி நடுவில் என்னென்ன இருக்கோ அதை கரெக்டாக தான் இது பண்ணியிருந்தார். ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் செம்மையாக இருந்தது.
தம்பி சீக்வன்ஸ் செம்மையாக இருந்ததுக்காக திலீப் சூப்பராயன் மாஸ்டர் தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், பட் இந்த படத்துக்கு வந்து பெனிஃபிட் இருக்காரு. ஒவ்வொரு சீனும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீன்ஸ் வருது அது செம்மையாக இருந்தது, பட் மெயினான சீக்வன்ஸ் நிறைய பேர் இந்த அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற சீன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் வந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தலையை காமிக்கிறாங்க, 2.5 வருஷம் கழிச்சு பார்க்குறோம் செம்மையாக இருக்காரு அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கதை போய்கிட்டு இருக்கு. நார்மலாக தான் திட்டு பார்த்தா ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாத்துலேயும் வந்துடுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஃபுல்லாக தெரிய விட்டாப்ல சொல்லணும். ஆக்ஷன் சீக்வன்ஸில் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான்னு சொல்லலாம், நம்பி சொல்லலாம், கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தான ஒரு படம் தான். ஸோ இதை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். தயவு செஞ்சு யாரும் ஃபோனில் கேமராமா டவுன்லோட் பண்ணி பார்த்துடாதீங்க, ஆர்வக்கோளாராக. அப்புறம் மட்டும் அந்த தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போய்டும். அதனால நான் சொல்லுவேன், சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு பார்க்கறதுனால ஒருவேளை இந்த படம் எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சிருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வேணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு நான் சொன்ன கருத்து ஓகேவா, இல்லை உங்களுக்கும் தனிப்பட்ட எதாவது கருத்து இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். எங்களோட சேனலை அதை வரவேற்கும். நன்றி, வணக்கம்.